Hi friends, welcome to the Soar channel. இன்னைக்கு இந்த வீடியோல வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யணும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இத மண் பாத்திரத்துல செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தினா போதும். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இருக்கு சீரகம் போட்டு தாளிச்சு எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு பானியை நல்லா வதங்கி வச்சு சின்னதா ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டீங்கன்னா சரியா இருக்கும். வாழைப்பூ நைஸா நறுக்கி வச்சிருக்கேன். வாழைப்பூ ப்ரௌன் ஆகாம இருக்கிறதுக்கு உப்பு தண்ணி கொஞ்சோண்டு மோர் கலந்து போட்டீங்கன்னா இப்படி ஒயிட்டாவே இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கிறேன். இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் முருங்கைக்கீரையை உருவி கழுவி வச்சிருக்கேன். ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபிங்கர் அப்படியே சேர்த்து கலந்து வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை வேகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். இப்போ நல்லா வந்துருச்சு. ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. வாழைப்பூவோட நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கும்போது அந்த வாழைப்பூவோட கோர்ப்பு தன்மை இருக்காது. இப்போ நம்ம நல்ல சுருங்கின தேங்காயை தூவி இறக்கிட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த சோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.